திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வனச்சரகர்களை வெளியேறுமாறு மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உத்தரவிட்டார். விவரங்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், என்ன நடந்தது? எதற்காக வனச்சரகர்களை வெளியேறுமாறு மாவட்ட ஆட்சியர் சொன்னார்? திலகவதி, சட்ட நேரத்துக்கு முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. விவசாயிகள் அனைவருமே கலந்து கொண்டாங்க. அவர் ஆட்சியர் வந்து அமர்ந்திருந்து அனைவரையும் வரவேற்று பேசிய அதிகாரிகள் போது இடையில் வழிமறித்து ஆட்சியர் வனக்கோட்ட உதவி அலுவலர் வந்திருக்கிறாரா என்று கேள்வியை நேரடியாக வனசரகர்களிடம் கேட்டார். இதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே கடந்த கூட்டங்களில விவசாயிகள் வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளையும் அதே மாதிரி புகார்களையும் வைத்திருந்தாங்க. இந்த வனசரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள்ல காட்டு பன்றிகள் உள்ளிட்ட விலங்குகள் வந்து விவசாய பயிர்களை வந்து நாசம் செய்வதாக அவர்கள் புகார் தெரிவித்தாங்க. அதற்கான நடவடிக்கை எடுப்பது குறித்து வனக்கோட்ட உதவி அலுவலர் தான் குறிப்பிட வேண்டும். இதற்காக அவர் வந்துள்ளாரா என்ற கேள்வியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் கேட்ட பொழுது வனசரகர்கள் வரவில்லை என சொன்னாங்க. உடனே கோ அவுட் என அவர்களை கூட்ட அரங்கில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டார் ஆட்சியர். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இதற்கு கைத்தட்டி ஆரவாரமும் செய்தனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி.